வணக்கம். ஆலப்பர் ஸ்டாப்பில் இறக்கிட்டோன்னே பார்த்தீங்கன்னா உட்காந்துண்ணா 5 நிமிஷம் வரைக்கும் யாருமா இருந்தேன். அப்புறம் ஒரு பொண்ணு பையன் வந்து நடந்து நின்னாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க சில்மிஷம் பண்ணியிருந்தாங்க. சரி, வெடிக்க பார்த்துட்டேன், அதை செஞ்சு கேட்டுறேன். அப்புறம் இன்னொரு வயசானவர் சரியான சிரிப்பாக இருந்துச்சு. பக்கம் வந்துட்டு என்னப்பா, போன வாரத்துக்கு முந்தினாலும் ஒரு பையன் ஒல்லியாக வந்துருந்தாங்கண்ணா. ஏன் என்ன இல்லை, அந்த பையன் இந்த நீங்கள் டியூட்டி மாறிட்டாங்கண்ணா. இல்லைங்க, அது அடுத்த ஸ்டாப்பில் நிற்பாங்க. நீங்கள் எந்த காலேஜுங்கண்ணா? நான் இந்த காலேஜுன்னு சேருன்னாரு. அடுத்த இன்னொரு பொண்ணு பேசிகிட்டே இருந்துச்சு. ரோடை கிராஸ் பண்ணுறதுக்காக போனுச்சு, திருப்பி ஃபோன் வந்துச்சு, அட்டன் பண்ணிச்சு, திருப்பி வந்துச்சு, போணுச்சு. ஒரு 20 காலேஜ் அட்டம் பண்ணிச்சு. இந்த கிராஸ் பண்ணுறது இந்த ரோட்லேருந்து ஆப்போசிட் ரோடுக்கு இருக்குது. ஸோ நான் இந்த 3 பேர் தான் பார்த்தேன். செஞ்சு கேட்டேன் 3 பேர் பற்றி. யாரோ வெடிக்க ஏன்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒழுங்கா கூட
இயர் ட்ராப் அவுட். அப்புறம் வந்து போயிட்டு உட்காந்துருக்கும் போது ஒரு தாத்தா பார்த்தேன். அந்த தாத்தா இங்கே வந்துட்டு பக்கத்தில் வந்து நின்று இருந்தாங்க. நான் உட்காந்துருந்தோம். அந்த தாத்தா வந்துட்டு தம்பிக்கு வந்து பஸ்ஸு நிற்குமா அப்படின்னுட்டாங்க. ஆ நிற்கிறதா தான் இந்த கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் அப்படின்னேன். சரி கொஞ்சம் நேரம் இருந்துச்சு. தம்பி இது இந்த வழியாக போனால் புது பஸ் ஸ்டாண்ட் போகலாம் பண்ணேன். இங்கிட்டு போகக்கூடாது தான் அங்கிட்டு தான் போனேன். அப்புறம் எங்கிட்ட எங்கே போக போகிறது பழைய பஸ் ஸ்டாண்ட் தான் போனேன். சரி பழைய பஸ் ஸ்டாண்ட் போகலாம்ல அப்படின்னாங்க. சரிட்டு கொஞ்சம் நேரம் நின்று இருந்தாங்க. தம்பி அப்படின்னாங்க. என்னது தாங்க இது முனிசிபல் காலனி தானே அப்படின்னு கேட்டேன். ஆமாம் தான் தாங்க. கொஞ்சம் நேரம் அவங்களும் நின்றுன்னு பார்த்தாங்க. பஸ் ஒரு பஸ் வந்துச்சு. அந்த பஸ்ஸு போயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து தம்பி இது நவபாரத் ஸ்கூல் தானே என்கிட்ட இருக்குன்னு தான் பின்னாடி தான் தான் இருக்குது அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு நின்றுட்டு பேசியிருந்தாங்க. அப்புறம் ஒரு ரெண்டு பேர்த்த பார்த்தேன். அவங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஒரு சொன்ன வந்தாங்க புது ஸ்கூட்டி ஒன்று வாங்கியிருக்காங்களாம். அதை பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்டை பார்த்துட்டு ஹாய் சொல்லிட்டு ஸ்கூட்டி நல்லாயிருக்கு எப்போ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பேசியிருந்தாங்க. அவ்வளோ தேங்க்யூ. நான் போன வந்து முனிசிபல் காலனி. அங்கே ரெண்டு பசங்க பைக்கில் வந்தாங்க. ஒரு அண்ணனுக்கு 22 வயசு இருக்கும், ஒருத்தவங்க 23 வயசு இருக்கும். வண்டி ஓட்டினவன் ஃபோன் பேசிகிட்டே இருந்தான். பின்னாடி உட்காந்தானே தம்பி வரவன் அப்போ ட்ராட்டி பிடிச்சிட்டு போகணும்னு சொன்னாங்க. அப்போ அவன் வந்து ஃபோன் பேசிகிட்டே சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருவான். ஏய் வண்டி ஆஃப் பண்ணாரா, வண்டி ஆஃப் பண்ணால் மறுபடியும் ஸ்டார்ட் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போனாங்க. இவன் ஃபோன் பேசிட்டு காதில் வாங்காமல் போயிட்டான் கடைக்கு ஆஃப் பண்ணிட்டு. அப்புறம் அந்த அண்ணன் டீ சொல்ல சொன்னாங்க. இந்த அண்ணன் சிகரெட் அடிச்சிட்டு இருந்தான். அவன் டீ சொல்லுறேன் ரெண்டு டீ சொல்கிறானா அதையும் காதில் வாங்க ஃபோன் பேசிகிட்டே இருந்தான். அப்படின்னா பேசணும் தெரியல. அப்புறம் அந்த அண்ணன் சிகரெட் அடிச்சு முடிச்சுட்டு வந்து எங்களை டீ சொல்ல சொன்னேன் சொல்லணும் அப்படின்னா அதுக்கு இந்த ரெண்டு. அப்புறம் அந்த அண்ணன் ரெண்டு டீ சொல்லி கொடுத்தாங்க. நீ ஃபோன் பேசி தானே சாப்பிட்ற அப்படின்னாங்க. செல்லு உன் காதில் வெடிச்சு தானே சாப்பிட்ற அப்படின்னாங்க. நீ போனால் போன அப்படின்ட்டு டீ குடிச்சிருந்தான். சரி வண்டி ஏறா ஃபோன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் பேசினார். அர்ஜென்ட்டாக வாங்க அப்படின்னாங்க. சரி இந்த வர அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுக்க சொன்னார். வண்டி ஆஃப் பண்ணிட்டான். இல்லையே வண்டி ஏன்டா ஆஃப் பண்ண அப்படின்னு கேட்டார். இல்லைண்ணே தெரியாமல் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா. அவன் வண்டி ஆஃப் பண்ணணுன்னு தானே சொல்லிவிட்டேன் சொல்லிட்டு வந்தேன் ஏன்டா ஆஃப் பண்ணேன்னாரு. நான் எப்போ சொன்னேன் அப்படின்னா. அப்புறம் அறைய வந்தார். டே ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு அறைய வந்தார். அதுக்காண்டு நான் தெரியாமல் இது பண்ணிட்டேன் அப்படின்னா. இப்போ எப்படியே தெரியாது நான் ஸ்டார்ட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னாங்க. நான் எப்படி என்ன பண்ணுறது வேணாம் பண்ணி ஏதாச்சும் பண்ணி கொடுங்க அப்படின்னா. அப்புறம் பக்கத்தில் ஒர்க் ஷாப் இருந்துச்சு அங்கே எடுத்துகிட்டு போனாங்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் போன இடம் வந்து மெடிக்கல் காலேஜோடு. அந்த இடத்துல ஒரு கடைக்கு முன்னாடி போய் நின்றுருந்தேன். அப்போ வந்து ஒரு ஒயிட் கலர் சைலோ கார் வேகம் வந்து நின்றுச்சு. அதில் வந்து எப்படின்னா ஒரு ஏடிஎம்கே கொடி இருந்துச்சு, உள்ளே அம்மாவோட ஃபோட்டோ இருந்துச்சு. அந்த காரை நிறுத்திட்டு அதிலேருந்து டிரைவர் மட்டும் வேகமாக இறங்கி முடியும் அந்த வேகமாக வந்தவர் அந்த கடையில் போயிட்டு ஒரு மினரல் வாட்டர் ஒன்று வாங்கினார். சரி அவர் தான் யார் கூட காரில் கொடுத்து போகிறாங்க காரில் பார்த்தேன். காரில் ஆனால் யாருமே இல்லை. நேராக எத்தனை மணி போயிட்டு சே கார் முன்னாடி நின்றுட்டு ஓப்பன் பண்ணார். சரி இவர் தான் குடிக்க போகிறாரோன்னு நினச்சேன். ஆனால் அவர் என்ன பண்ணார், குடிக்காமல் காரோட கண்ணாடியில் அந்த வைபரை எடுத்துவிட்டு காரில் கண்ணாடியில் ஊற்றி கண்ணாடி தொடச்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் நான் அவன் நினச்சேன், அதாவது அவன் குடிக்கவே தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். இவங்க என்னன்னா காருக்கு கண்ணாடிக்கு வந்து தனி மினரல் வாட்டர் ஊற்றி கழுவிட்டு இருக்காங்க அப்படின்னு. எனக்கு அப்போதைக்கு ஒன்றே ஒன்று தான் தோணுச்சு, என்னன்னா காசு இருந்தால் காக்கா கூட கலர் ஆகும்பாங்க. அதை இன்னைக்கு தான் நேரில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். நன்றி.